எங்க சைக்கிள் சக்கரம் எங்க கிடைக்குங்க உங்களுக்கு தெரியுமா? சக்கரமா? எதுக்கு? விளையாடுறதுக்கு. அது குச்சியால தள்ளிக்கிட்டு ஓட பெரிய டயர். பெருசா போனோம்னா 5 ரூபாய் கொடுக்குறியா? வாங்கி தரேன். ஆ, 5 ரூபாய் அவ்வளோ தரணுமா? பெரியவனாகி நான் அப்பா மாதிரி ஆனாதான் என்கிட்ட அவ்வளோ ரூபாய்லாம் இருக்கும். அப்ப சக்கரத்தை மறந்து போயிடு. ஆ, என்னது? எப்படி மறந்து போறது? சொப்னத்துல கூட சக்கரமா வருது எனக்கு. சக்கரம் எனக்கு கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? அப்படிங்களா? அப்படின்னா அப்படிங்க. அண்ணே, எடுத்துட்டு போ. இங்க வா, சீக்கிரம் வா. வா உக்கார், உக்காரு. பணம் பண்ற வழி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டில் அபூர்வமான ஒரு வெங்கல பாத்திரம் இருக்கு. அதில் பச்சளையோடு சேர்த்து ஒரு செப்பு காசை நான் போட்டு வைப்பேன். அப்புறம் அதை பூமியில் புதைச்சி அது முன்னாடி உக்காந்து ஜபம் பண்ணுவேன். ராத்திரியில் விடிஞ்சதும் அதை திறந்து பார்ப்பேன். அது அப்படியே வெள்ளி காசா மாறி போயிருக்கும். அந்த ஜபத்தை எனக்காக செய்வீங்களா? முடியாது. பார்க்கலாம் பார்க்கலாம். அந்த பச்சளையை எடுத்துட்டு வர 250 மைல் தூரம் நான் நடந்தே போகணும். நடந்து போங்களே எனக்காக. சரி, நடக்கிறேன் நடக்கிறேன். உனக்காக அவ்வளோ தூரம் நடக்கிறேன். நீ என் கூட இதை நல்லா மனசில் வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் முதல்ல 6 செப்பு காசு கொண்டா. இதாவது உன்னால் முடியல. ஆறு பைசா செப்பு காசு? ஆ, 6 பைசா நான் கொண்டு வரேன். 2-3 நாள் ஆகும். 2-3 நாளா? இன்னைக்கு பைசா பார்க்கணையா? நான் வேலை பார்க்குற முதலாளி எனக்கு வேலை தந்துட்டார்னா அப்போ நான் போய்த்தானே ஆகணப்பா. போனவன் திரும்பறதுக்கு 10-15 நாள் ஆச்சுண்ணா. இல்ல, புறப்பட்டு போக வேணாம். பைசா போய் எடுத்துட்டு வரேன். பாட்டி பாட்டி, உங்ககிட்ட 6 பைசா இருக்கா? சீக்கிரம் எடுத்துக்கணும். 6 பைசாவா? பைசாவுக்கு பாட்டி எங்கடா போறது கண்ணா? என் பேர்ல யாரும் 1 பைசா கூட எழுதி வச்சிட்டு போகலையே. நான் பார்த்தேனே உன் படுக்கை கடியில எவ்வளோ பைசா வச்சிருக்க. அங்க ஒன்னும் இல்லடா ராஜா, பாத்துக்கோ. ஏன் பாக்குறேன் பாட்டி? பாட்டி, நீ எனக்கு 6 பைசா கூட தர முடியாதா? சாமி கண்ணா, நான் தான் சொன்னேனே என்கிட்ட பைசாவே இல்லைன்னு. எதுக்காக நீ 6 பைசா என்கிட்ட கேட்குற? உங்களை போல உள்ள பெரியவங்களுக்கு தான் பைசா தேவைப்படுமா? கேட்டுக்கோ பாட்டி, இப்போ பைசா மட்டும் இருந்தா கூட இல்லையோ, சும்மா கேள்வி மட்டும் கேட்காத. நீ போய் அப்பா கிட்ட கேட்டு பாரு. அப்பா, அப்பா, எனக்கு 2 அணா வேணும். வெறும் 6 பைசா. என்ன இவர்கிட்டயும் பைசா இல்லையா? குடும்பம் அப்ப எப்படிதான் நடக்குது? ஒரு வழி இருக்கு. மாத்தி கொடுத்துட்டேனா, நான் நகத்தை கடிக்கிற பழக்கத்தை உடனே விட்டுறேன்.
ஏ சக்கரதாரி, பொல்லாத காலிங்க நாகத்த வதம் செஞ்சியே உன்னால ஆறு பைசா கொடுக்க முடியாதா? உன் மேல சத்தியம் பண்ற, பல்லால நகம் குடிக்கிற பழக்கத்தை ஒரு வருஷத்துக்கு விட்டுறேன். அரை மணி நேரத்துல வரேன். ஆ சுவாமி, கொஞ்சம் சுப்புவை பார்த்துக்கோ, நான் தயிர் கடைஞ்சிட்டு வரேன். இப்ப முடியாது, எனக்கு வேலை இருக்கு. குடு எங்கிட்ட, நான் பாத்துக்கிறேம்மா. என்ன விஷயம்? உடனே ஆறு பைசா வேணும். வண்டிக்காரனுக்கு கொடுக்கணும்ல சக்கரத்துக்கு. சக்கரமா? ஆ, அது மட்டும் இல்லன்னா நான் செத்து போயிடுவேன். சீக்கிரம் கூட ஆறு பைசா. பைசா மட்டும் கேட்காத என்ன, பைசா யாருமே தருது இல்லை எனக்கு. உன் மாமா கிட்ட பைசா இருக்காதா? மாமா பெட்டி தானே அங்க இருக்கு. ஆ, அதுக்குள்ள காசு இருக்காதாடா? பார்க்கல. தரண்டா என்னடா? இல்ல இல்ல, தரடா. மணி, அந்த நாயை அடிச்சு வரட்டு. ஒரு கம்பு எடுத்துட்டு வா. சரி மாமா. சீச்சி, ஏய் ஏய், குப்பையில பறந்துட்டு வருது. என்னைக்கு இந்த நாய் யார கடிக்க போதோ? ஏய் போ போ. ஏய் சக்கரமா, என்னப்பா கேக்குற? முதல்ல போய் இங்கிருந்து. என்னப்பா நீ என்னையா கேக்குற? பைசா அப்ப உன்கிட்ட கொடுத்தேனே, அந்த பைசாவுக்கு. பைசாவா? யார்கிட்ட கொடுத்த நீ? உன்ன முன்ன பின்ன நான் பார்த்தது இல்ல. என்ன தெரியாது? ஏன் புழுகுற? மூணு தடவை ஆறு ஆறு பைசா நான் உன்கிட்ட கொடுத்தேன், நீ வாங்கிட்ட. அந்த பைசாவுக்கு உன் சக்கரம் தயாரா இல்லனா என் பைசாவை திருப்பி கொடுத்துரு. கோவத்தை கலப்பாத, போயிடு இங்கிருந்து. ஹோ ஹோ. ஏய் திருடு! யா யா, ஹே, பைசாவை திரும்பி கொடு.
இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நிக்காத. உன்னையா கேட்ட, மிரட்டுறதுக்கு வரியா? போனாலும் வருவேன். நீயாட? எனக்கு நீ அவனுக்கு மூணு தடவை பைசா கொடுத்திருக்க, மொத்தம் 18 பைசா, அதாவது 1.5. சும்மா ஏன் குழப்பற? எத்தனை பைசா ஒரு அண்ணா, எத்தனை அண்ணா ஒரு ரூபாய்க்கு? என் மூளைக்கு சரியா புரியலையே. சாமி, பைசான்னு வந்த அப்புறம் நாம எப்பவுமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும்டா. அப்புறம் என்னாச்சு? ஏதேதோ என்கிட்ட பேசி பேசி பைசாவை கறந்தா. இப்ப பைசாவை போய் கேட்டா சும்மா மிரட்டுறா என்ன? இப்ப எப்படியாவது பைசாவை திருப்பி வாங்கணும்டா நாம. அந்த வண்டிக்காரனுக்கு ஒரு பையன் இருக்கால, அவனை நம்ம எப்படியாவது கடத்திக்கிட்டு போயிட்டா அப்ப நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிடும். கடத்துறதா? இல்ல 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 இல்ல, இறா என் கையில மட்டும் மாட்டினா அவனை கசக்கி போட்டுருவேன், கதறணும் அந்த பய. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. கடத்துறது தானே? ஆ, கடத்துறது தான். மணி, புரியுதுடா எனக்கு. அந்த வண்டிக்காரனோட புள்ளல என் பைசா தந்துட்டான். சரிடா, இருக்கட்டும். காட்டு பைசா, காட்டு. சரி வா. ராஜன், கடத்த கூடாது. மணி, இவனை ஓட விட்டுறாத. மணி, நாம இந்த விஷயத்த மறந்துடுவோம். அவன் ரொம்ப பயங்கரமான பையன், நான் ஓட மாட்டேன்டா. சும்மா இப்படி வளவளான்னு பேசிக்கிட்டு இருந்த, நான் உன் கழுத்தை நெரிச்சு போட்டுருவேன். டே ராஜம், இது ஒரு வேளை போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஆபத்துல மாட்டேன்டுவோம். நாம எல்லாம் தூக்குல கூட போட்டுருவாங்க. போடட்டும். எங்க அவன் வீடு? இந்த பக்கம். அந்த மூணாவது வீடுல அவனதுதான். நீ போய் உன் வேலையெல்லாம் முடிச்சுக்கோ, மத்ததுக்கு நான் இங்கே நிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். காட் பி வித் யூ. சொன்னபடியே செஞ்சிரு. பெஸ்ட் ஆஃப் லக். சாமி, நீ என் கூட வா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இல்ல இல்ல இல்ல, ராஜா என்னடா சொன்னா, நான் இங்கே இருப்பேன், நீ தனியா போயிட்டு வா. இப்ப என் கூட வா, புது ஐடியா வச்சிருக்கேன். டேய் விடுறா, நான் ஒண்ணும் வரமாட்டேன். வாடான்னு சொல்றேன். மணி, என்னடா செய்யற? டேய் விடுடா. டேய் விடுடா, கீழ தூடுடா. டேய் மணி, விடுறதா உன்ன? டேய், யாரு அடிக்கிற? டேய் டேய் விடுடா. என்னடா டேய், ஏன் சண்டை போடுறீங்க? நான் இவனை பார்த்தது கூட இல்ல. இவன் சொல்றான் இவன் கிட்ட நான் பைசா வாங்குனேன்னு. பைசாவா? இந்த வயசுல? ஏய், நானா அவன் கிட்ட பைசா வாங்குனேன்? ஏய், அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போ. அப்ப எனக்கு ஹெல்ப் பண்றியா? நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு போயிடலாம் ஸ்டேஷனுக்கு. இல்ல. அப்ப ஏன் சொன்னடா இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போன்னு? சும்மா சொன்னேன். இவன் வம்பு பண்றான்ல அவன. அதுக்காக என்ன? டேய், உங்க அப்பா என்கிட்ட இருந்து ரெண்டு அண்ணா வாங்கினாரு, அது எங்க?
அம்மா உனக்கு பம்பரம் வேணுமா எடுத்துக்க இந்த பம்பரத்தை இப்ப கொடுக்க முடியாது என்னால இப்ப நீ என் கூட வந்துட்டனா நான் இப்ப உனக்கு இதை விட பெரிய பம்பரத்தை தருவேன் என் ஃப்ரெண்டாவும் ஆக்கிக்குவேன் வரியா முதல்ல அதை காட்டு இந்தா அப்படியா சாயங்காலம் வந்து வாங்கிட்டு போங்க இல்ல எனக்கு இப்ப வேணும் இப்பவே வேணுமா இத தரேன் நான் தான் அப்பவே சொன்னல ஏன் அப்படி செய்யல ச்சே நீங்களே என்ன பெருசா கிழிச்சீங்க நான் அவனுக்கு அந்த வண்டிக்காரனோட வீட்டை காட்டினேன் மணியை அங்க இருந்து தூக்கிட்டு வந்து அங்கேயே நிறுத்திட்டான் என்ன கொலையே பண்ணிருப்பாயுவன் தோழர்களே மன்னிச்சிடுங்கடா என்ன நான் தப்புதான் செஞ்சேன் பையனுக்கு பம்பரத்தை காட்டி காரியத்தை முடிக்க நினைச்சேன் பையன்கிட்ட பம்பரம் கொடுக்கும் போதே பிடிச்சிருந்தா இப்ப அவன் ஜெயிலுக்குள்ள கம்பி அணிக்கிட்டு இருப்பான்ல பெருசா பேசாதடா நீ அடிச்சதுல என் இடுப்பு வலிக்குது என் கழுத்து வலிக்குது ஏ மணி இவனை எதுக்குடா அப்படி அடிச்ச அதுக்காக என்ன தண்டிக்கணும்னா பத்து நிமிஷம் நான் தலைகீழா நிக்கிறேன்டா சும்மா பொய் அடிதான் அடிச்சேன் அப்பதான் அந்த வண்டிக்கார பையன் நினைச்சுக்குவான் இவனுக்கும் எனக்கும் விரோதம்னு பொய் பொய் ஆள பாரு பயில்வான் எத்தனை மணியாச்சு அஞ்சு ஆறு ஏழு என்ன அப்ப நான் போறேன் அப்பாவோட நான் கிளப்புக்கு போனோம் கிளப் விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதாவது வெள்ளக்காரங்களால் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதுங்கிறது அதோட அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம் அதாவது இந்த காலேஜ் ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் அவங்களால வந்தது தான் அந்த இங்கிலீஷ்காரங்கக்கும் நம்ம பார்த்து சோதனைக்கு தயாராக ரிலவன் க்வெஸ்சன் எஸ் சார் எஸ் ஐ அக்ரி இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன நாமே இந்த நம்ம நாட்டை பற்றி நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறல ஆனால் நம்ம ஜனங்க கற்றுக்குவாங்க அதோட சுதந்திரத்தை அனுபவிச்சா தானே புரியும் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அதாவது அப்பா என்னடா அப்பா என்ன நாம இப்பவே வீட்டுக்கு போறோம்ல ஆமா பண்டிட் மதன் மோகன் மாளவியா சொல்வாரு அதாவது நம்ம முன்னோர்கள் சீக்கிரம் ஆமா ஆமா அங்கிள் வண்டியில தான் நம்ம வீட்டுல இறக்க போறாரு அப்பா வண்டி எங்க இருக்கு சாமி வண்டி கேட்டு கிட்ட தான் இருக்கே உனக்கு தெரியாதா இது பேசும்போது குறுக்கு குறுக்கு பேசக்கூடாது அந்த ஆர்டிகிள் ஒன்று அந்த ஆர்டிகிள் நான் படிச்சிருக்கேன் நம்ம கலாச்சாரத்துல இதுதான் பெரிய விஷயம் மத்த கலாச்சாரத்துல இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம சொந்தமாக்கிக்கிறது நீங்க சொல்ற விஷயம் மறுக்க முடியாத ஒண்ணு ஆனா நாம அதை கம்ப்ளீட்டா மறந்து போயிருந்தா தான் நேஷனல் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க அவங்கவங்க சுவாமி